ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹஷாஸ்ரீ. வஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். 5 வருடங்களுக்கு பிறகு இந்த முறை ஆதிராவின் பிறந்த நாளை இரவே வீட்டில் கேக் வெட்டி அனைவரோடு கொண்டாடிவிட்டு அதிகாலையில் குற்றாலம் சென்றனர் அருந்ததி, ஆனந்த், ஆதிரா மூவர் மட்டும். அங்கே அருந்ததி இருந்த வைத்தியசாலையில் அனைவரிடமும் கணவர் குழந்தையை காட்டி பேசிக் கொண்டிருந்தவள் பின் அந்த காட்டுக்குள் மூசாவுடன் இவர்களையும் அழைத்து கொண்டு சென்றாள். அவர்கள் பார்க்க பேச வித்தியாசமாக இருந்தாலும் அருந்ததியை கண்ட சந்தோஷத்தில் கத்தி கூச்சலிட்டு மகிழ்ந்தனர். அவர்களையும் நன்றாகவே உபசரித்தனர். ஆதிராவும் தாயை பின்பற்றி அவர்களுடன் செல்ல முதலில் சற்று தயங்கி பேச ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அவர்களோடு இவளும் பழகிவிட்டாள். இப்போது அந்த காட்டுவாசிகளில் மூசா போன்று இன்னும் 5 பேர் நமது மொழிகளை பேச ஓரளவுக்கு படிப்பறிவும் கொண்டு வந்திருந்தனர். அனைத்தும் அருந்ததி கூறி மூசாவின் உதவியால் நடைபெற்றதே. அதோடு ஆனந்த் சக்தியிடம் கூறி அந்த காட்டில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோடு காட்டின் வளத்தை மிருகங்களை அழிக்கவும் கடத்தல் போன்ற தவறான வழியில் காட்டை பயன்படுத்தவும் பலர் முயற்சிப்பதை தெரியப்படுத்தி அரசாங்கத்தின் உதவியோடு உரிய பாதுகாப்பு செய்ய ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. சுற்றி காவலும் வைக்கப்பட்டது. யாரும் அந்த காட்டிற்குள் இப்போது அனுமதி இல்லாமல் போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. மூசா அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி கூற அவர்கள் அங்கிருந்து வரமாட்டார்கள் என உணர்ந்து அவர்கள் அங்கிருப்பதே நல்லது என்று அனுமதியும் கொடுத்துவிட்டனர். அவர்களுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு கிளம்பி வேறொரு இடத்திற்கு சென்றார்கள். சக்தியை அங்கே நேரே சில இனிப்புகளை வாங்கி கொண்டு வர சொல்லிவிட்டனர். பெண்களை தவறான தொழிலில் ஈடுபடுத்தி நரகத்திலிருந்து பலரை மீட்டெடுத்து வைத்திருந்த அந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்குத்தான் அவர்கள் இப்போது சென்றிருப்பது. அங்கே அருந்ததியை தப்பிக்க வைத்த திருநங்கை மாலாவையும் உடனிருந்த சித்ரா இருவரையும் கண்டு அவள் மகளுடனே பேசினாள். அவர்களிடம் அருந்ததி அவர்களை சக்தி மூலம் மீட்டெடுத்த அன்றே பேசியும் விட்டாள். அதன் பின் ஒரு முறை ஆனந்தை அழைத்தும் வந்திருக்கிறாள். இன்றுதான் தன் மகள் ஆதிராவையும் அழைத்து அவர்களுக்கு காட்டியிருக்கிறாள். அவர்களும் மகிழ்வோடு, எங்களை மாதிரி இருக்கிறவங்க, நாங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணவங்கன்னு தெரிஞ்சும் எங்களையும் மதித்து உன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து காட்டுறியம்மா என்று கண்ணீரோடு நெகிழ்ந்து பேசினார்கள். அந்த நிலையில் இருந்தபோது எனக்கும் இப்படி ஒரு குடும்பம் அமையும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் தானேம்மா நான் அனுப்பிச்சு வச்சிங்க. உங்களை நான் எப்படி மறப்பேன். கண்டிப்பாக என் பொண்ணுக்கும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போவுமே வேணும் என்று கூறி ஆதிராவை அவர்களிடம் காட்ட அவளும் ஓடி சென்று, சாக்லேட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்னை பிளஸ் பண்ணுங்க பாட்டி என்று அழகாக கூறி இனிப்பை நீட்டினாள். அவர்களும் மனமாற அவளை திருஷ்டி கழுத்தி அனுப்பினர். அதிக்குட்டி, நீங்கள் சக்தி மாமா கூட போய் உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு வாங்க என்று கூறி மகளை அனுப்பி வைக்க அவள் அங்கிருந்து ஓடியதும் இவர்கள் ஆனந்த அருந்ததியிடம் பேசினார்கள். உன்னை ஒருத்தி அன்னைக்கு காப்பாற்றணும். நீ எங்களை எத்தனை பேருக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க தெரியுமா? உன் மனசு போலவே நீ உன் புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமாக இருப்பமா என்று அவளையும் மனமாற வாழ்த்தினார்கள். ஆனந்த் மனைவியின் முகம் பார்த்தவன் என்ன நினைத்தானோ திரும்பி வந்த சக்தி ஆதிராவிடம், அதிக்குட்டி, நீங்கள் சர்வீஸ் பார்க்கணும்னு சொன்னீங்கள்ல, சக்தி மாமா கூட வீட்டுக்கு போங்க, நானும் அம்மாவும் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு அங்கே நேராக வந்துடுறோம் என்று கூறியதும், ஹை ஜாலி தேங்க்ஸ்ப்பா, அப்போ இன்றைக்கி சக்தி மாமா வீட்லேயே நம்ம இருக்கலாம் இல்லப்பா, சரிடா ஓகே என்றதும் அவனும் அம்மா அப்பாவிற்கு முத்தமிட்டு விட்டு சக்தியின் கைப்பிடித்து, மாமா அப்படியே ஷாம் சித்தப்பாக்கும் கால் பண்ணி நந்தினி சித்தி ஷர்மி பாப்பா எல்லாரையும் வர சொல்லலாமாம்மா, நம்மளாம் ஜாலியாக இருக்கலாமாம்மா என தன் பட்டாளங்களை திரட்டும் வேளையில் ஈடுபட்டால் அந்த குட்டி லேடி ஹிட்லர். அருந்ததி, ஆனந்த் இருவர் மட்டுமே இப்போது காரில் செல்ல சும்மா அப்படியே ஒரு டிரைவ் பண்ணலாமா என்று அழைத்து கொண்டு அவன் இன்னும் பயணத்தை நீட்டித்தான். போகும் வழியில் பேசினான். அதிமா, எல்லாரும் பார்த்து பயப்படுற காட்டில் வாழ்கிற மனுஷங்க, எல்லாருமே பார்த்ததுமே ஒதுக்கி வைக்கிற மாதிரி இல்லை பார்த்ததும் விலகி போகணும்னு நினைக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் கூட உங்ககிட்ட அன்பாக இருக்காங்கல்ல. சொல்லப்போனால் நீ அவங்கக்கிட்ட இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க. உன்னை அந்த காட்டிலையும் இப்போது இவங்கள எல்லாருக்கூடையும் வச்சு பார்க்கும்போது தான் உன் முகத்தில் ஒரு நிம்மதியே எனக்கு தெரியுது. உதட்டளவு சிரிப்பு இல்லாமல் மனசார சிரிப்பை
இவங்க எல்லார் கூடயும் இருக்கும்போது தான் உங்ககிட்ட அதை என்னால் பார்க்க முடியுது. நான் ரொம்ப ஹாப்பிடா. அவள் செல்லமாக முறைக்கவும், ஏய் நாங்கள்லாம் வேறம்மா, நீ ஏன் சொல்லு. நான், பாப்புக்குட்டி, சக்தி, ஷாம், பிரேமா, நந்தினி, சர்வேஷ், ஷர்மி, வருண், வர்ஷா இவங்களை தவிர வீட்டில் இருக்கிற மற்றவங்க கிட்டேயோ இல்லை வெளியிலையோ நீ யார்கிட்டயாவது சிரிச்சு பேசுறியா? இல்லைல்ல, நம்புறையா அப்படின்னு கூட தெரியாது. அதைத்தான் நான் இப்போவும் சொன்னேன். நீ வெளியாளுங்கக்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லார்கிட்டேயும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற, ஃப்ரீயாக பேசுகிற அப்படிங்கும்போது பார்க்க ஹாப்பியாக இருக்குது என்று அவன் தெளிவாக கூற அவளும் புன்னகைத்தாள். ஆமானன், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். யார்கிட்டையுமே பழகி பார்க்காம அவங்க தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணுறது தப்பு தானே? இல்லை அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அதனால் அவங்க மொத்தமாக மோசமானவங்கன்னு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அதனால தான் அந்த காட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே ஒதுக்குனாங்க. அண்ட் அந்த மாதிரி தொழில் பண்ணவங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாரும் கூட மனுஷங்க தானே, ஏன் அதை யாருமே யோசிக்கல? அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவங்கள ஒதுக்கி இன்னும் நாம் ஏன் காயப்படுத்தணும்? இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் எதையெல்லாம் விட்டு விலகிடுன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. அவங்க எல்லார்கிட்டேயும் தான் நான் மனுஷத்தன்மையவே பார்த்தேன். ஸோ இவங்க யாரையுமே என்னால் எப்பவும் மறக்க முடியாதானே. அவங்க வாழ்க்கையெல்லாம் இன்னுமே நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரையுமே நான் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் இன்னும் சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரியும் இது எல்லாம் என் உறுத்தியால் மட்டும் மாற்றிட முடியாதுன்னு. இது ஒரு மலையே புரட்டுற அளவுக்கு கஷ்டமான விஷயம். ஆனந்த் புரியாமல் அவளை பார்க்க அவளை தொடர்ந்து பதில் கூறினாள். இந்த காடு மாதிரி இன்னும் எத்தனை காடு, எப்படி எல்லாமே அழிஞ்சு போகுது? தெரிஞ்சும் தெரியாமலும் எப்படி எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி நம்மளால் தடுக்க முடியும்? டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்களோட மனசு நிலமை, இந்த மாதிரி தொழிலில் வேறு வழி இல்லாமல் தெரியாமல் மாட்டிக்கிறவங்க இன்னும் எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ இருப்பாங்கள்ல. இப்படி பொண்ணுங்களை கடத்தி தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறவங்க, இது எல்லாம் மாறவே மாறாதா? முழுசாக என்றைக்குமே தீரவே தீராதா என்று அவள் ஆதங்கமும் தவிப்பும் கலந்து கேட்க ஆனந்த் அவளின் மனநிலையை நன்றாகவே உணர்ந்தான். நீ கேட்குறது கரெக்டு தான், பட் முழுசாக அழியுமான்னு தெரியல, பட் குறையலாம். இங்கே எல்லோரும் மனசை வச்சா அதுவும் நடக்கும். பட் பார்ப்போம், ஒரு காலத்தில் பொண்ணுங்க வெளியவே வரல, படிக்க அவங்களுக்கு அனுமதியே இல்லை. அப்போலேருந்து இப்போது அதெல்லாம் மாறி இருக்கு. முன்னெல்லாம் எல்லோரும் மிருகமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து மனுஷங்களாக மாறணும். ஆனால் காலப்போக்கில் காட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இருக்கிற மனிதாபிமானம், மனுஷத்தன்மை கூட நாட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்காது போல். பட் நம்புவோம் இன்னும் கொஞ்சம் நல்லவங்க, மனுஷத்தன்மையோடு இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கேயும் இருக்காங்கன்னு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நம்மளான ஆன முயற்சியை நாமளும் பண்ணுவோம் என அவளுக்கு ஆறுதல் கூறி ஆதரவு தந்தான் அவளின் கண்ணன். மாதம் ஒரு முறை பெரிய வீட்டில் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். பெரியவர்கள் ஆதிராவோடு இரு நாட்களாகவாது இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் தான் இந்த ஏற்பாடு. எப்போதாவது தோன்றும் போது அவர்களும் ஆனந்தின் வீட்டிற்கு சென்று குழந்தையை பார்த்து வருவார்கள். அதை யாருமே இங்கே தடுத்ததில்லை. ஆதிரா பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவருக்குமே செல்லம்தான். அவளை அடக்கும் வழி ஒன்று அப்பாவின் பாசம். அப்பா அன்பாக கேட்டால் பிடிக்கவில்லை என்றாலும் முகம் வாடியபடியே அதை ஏற்றுக்கொள்வாள் அவள். அடுத்து அம்மாவின் பாராமுகம். தான் தவறு செய்தால் அம்மா அதிகம் திட்டாமல் அடிக்காமல் அமைதியாக பார்த்துவிட்டு பேசாமலேயே சென்று விடுவாள். என்ன செய்வது, மிகவும் அன்பான அம்மா, அவளிடம் பேசாமல் ஆதிராவால் இருக்கவே முடியாது. திட்டு அடிகளை கூட வாங்கிவிடுவாள் போல. அம்மாவின் ஒதுக்கத்தை தாங்காமல் அவளிடமே வந்து இனி அதுபோல் தவறு செய்ய மாட்டேன் என்று தலையை தொங்க போட்டு நிற்கும் மகளை கண்டு அருந்ததியும் மனமிறங்கி விடுவாள். சக்தி மாமா ரமா அத்தையிடம் அதிகம் செல்லம்தான் அவளுக்கு, கொஞ்சியபடியே காரியத்தை சாதித்து கொள்வாள். நந்தினி சித்தியிடம் செல்ல சண்டைகள் என வம்பிழுப்பதும், ஷாம் சித்தப்பாவை கதற வைத்து அனைவரிடமும் மாட்டி விடுவதும் அவளது பொழுதுபோக்கு. இருப்பினும் அவர்களிடம் தான் இவளுக்கு அதிக பாசமும் உண்டு.
இவர்களன்றி வருண், வர்ஷா, சக்தியின் 4 வயது மகன் சர்வேஷ், ஷாமின் 1 வயது மகள் ஷர்மிளா அனைவரும் இவளது பட்டாளங்கள். கிட்டத்தட்ட ஆதிரா கேங் லீடர் என்று சொல்லலாம். ஆட்டி வைத்து படுத்து எடுப்பாள். ஆனால் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் வருபவர்கள் ஆதிராவை தாண்டிதான் மற்றவர்களிடம் செல்ல முடியும். வருணுக்கு தங்கை என்றால் பிரியம். அதனால் என்னதான் மாமன் மகன் என்றாலும் ஆதிரா என் செல்ல தங்கச்சி என்றே அனைவரிடமும் கூறிவிடுவான். இவளும் அவனை அப்படியே பார்க்க பெரியவர்கள் அவர்கள் விருப்பப்படியே இருக்கட்டும், உறவுகளை வைத்து அவர்களின் உணர்வுகளை குழப்ப வேண்டாம் என்று விட்டுவிட்டனர். பாசமாக காரியமாக வேண்டுமென்றால் வருண் அண்ணா என்று அழைப்பாள். கோபம் என்றால் டே வருண் என்று வீடே அதிரும். முன்னே இருப்பது அனைத்துமே பறக்கும். அவனுக்கு தன் ஆசை தங்கையை சீண்டுவதே முதல் வேலை. ஆதிரா கத்தி முடித்த பின் அவளை சமாதானம் செய்வதும் அவனுக்கு பிடித்தமான ஒன்று. ஆதிராவை நம்பி வருணை யாராவது திட்டினால் அவர்களோடு சண்டையிடுவாள் அவள். அவ்வளவு பாசம் அண்ணன் மீது. அனைவரும் அன்று ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஷாம் அங்கு வந்து ஷவா என்று பெருமூச்சு விட்டபடியே அமர்ந்தான். என்னடா ஷாம், உன் செல்ல மகளை சமாதானப்படுத்திட்டியா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து என்று சக்தியும் ஆனந்தும் கிண்டலாக கேட்க இருவரையும் மூச்சு விட முறைத்தான் ஷாம். டே சக்தி, நான் ஆதிரா பிறந்தப்பவே என்னடா சொன்னேன், இதுங்க ரெண்டுகிட்டையும் விட்டு வளர்க்க வேண்டாம், அவள் பிடிவாதம் பண்ணுவான்னு சொன்னேனா இல்லையா? இப்போ அதனால தான் ஏன் தலை உருளுது என்று கத்தியபடி கோபமாக ஆரம்பித்தவன், முடியலடா, எப்போ எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வருவாளோன்னு இருக்கு. இதில் அவன் நல்லா கள்ளங்கட்டு வச்சுருக்காடா. பிரச்சனை வந்தால் மட்டும் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே சமாதானம் பேசி திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவா. அறிந்ததுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா சித்தப்பா தான் வந்து பேசினாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க நான் தப்பு பண்ணேனான்னு அப்படின்னு பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு நேக்கா அவள் அம்மாக்கிட்ட என்னை கோர்த்து விட்டுட்டு போயிடுவா. அறிந்தது என்னை முறைச்சிக்கிட்டே நடந்ததை சொல்லுங்கண்ணான்னு சொல்லுவா. ஆதிரா போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா, அம்மாக்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னீங்க சித்தப்பு, அவ்வளவுதான், நான் சித்திக்கிட்ட நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணதை போட்டு கொடுத்துருவேன், இல்லை நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போயிருப்பா. உண்மையை சொல்லலைன்னா லேடி ஹிட்லர் அறிந்ததுக்கிட்ட திட்டுவிடும், உண்மையை சொன்னால் ஜூனியர் லேடி ஹிட்லர் ஆதிரா கிட்ட திட்டுவிடும். கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறான்டா என்று வாய் விட்டே புலம்பி தள்ளி விடுவான் ஷாம். இதை கேட்டவனும் சரிடா, அவள் தான் பேச மாட்டேன்னு தானே சொல்கிறா, கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்று கூறினாலும் ஷாம் அதை கேட்கவே மாட்டான். ஆ, அது எப்படி என் பொண்ணுகிட்ட நான் பேசாமல் இருக்க முடியும் என்று அதற்கும் சண்டைக்கு வருவான். பிரச்சனையில் மாட்டினாலும் திட்டே வாங்கினாலும் கூட ஆதிராவிற்காக முதலில் குரல் கொடுப்பது, அருந்ததியிடமும் பேசுவதும் திட்டு வாங்குவதும் ஷாம் மட்டுமே தான். சரி சரி, இன்னைக்கு என்ன ஆச்சு அதை சொல்லு என்று ஆனந்த் அடுத்த கதையை கேட்க தயாராகினான்.